நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியின் சார்பில் தனக்கு அதன் மூத்த ஆசிரியர் வினய் செடவாக்கி அனுப்பியதாக ஃபோர்ஜரி மெயில் ஒன்றை வெளியிட்டு ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் யூ டியூபில் ஒரு வீடியோவை பாஜக ஆதரவாளரும் யூடியூபருமான மதுரையைச் சேர்ந்த மாரிதாஸ் என்பவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிட்டிருந்தார். தன் அப்படி ஒரு மின்னஞ்சலை மாரிதாசுக்கு அனுப்பவில்லை என்றும் ஃபோர்ஜரி செய்து மோசடியாக மெயில் ஒன்றை மாரிதாஸ் வெளியிட்டதாக சென்னை மாநகர குற்றப்பிரிவில் பத்திரிகையாளர் வினய் செடவாக்கி புகார் செய்திருந்தார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நிர்வாகத்தின் மீது மாரிதாஸ் தரப்பு கூறிய புகார்களை அந்நிறுவனம் ஏற்றுக்கொண்டதாகவும் அது தனக்கு கிடைத்த வெற்றி என்றும் மாரிதாஸ் கூறிய நிலையில் தான் அப்படி ஒரு மெயிலை அனுப்பாத நிலையில் தனது பெயரில் ஃபோர்ஜரி செய்து ஒரு மெயிலை வெளியிட்ட மாரிதாஸ் மீது குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வினய் செடவாக்கி புகார் அளித்திருந்தார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கத்துடனும் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் செயல்பட்டு வரும் மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகாரில் வினய் செடவாக்கி தெரிவித்திருந்தார். அவரை புகாரை விசாரித்த சென்னை மாநகர காவல்துறை மோசடி, கம்ப்யூட்டரை பயன்படுத்தி மோசடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தது. முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்ததை அடுத்து தமிழ்நாடு இன்னொரு காஷ்மீராக மாறுகிறதா என்று உள்நோக்கத்துடன் கருத்து பதிவு செய்ததற்காக மாரிதாஸை மதுரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை நியூஸ் எயிட்டின் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் கைது செய்வதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மோசடி வழக்கில் மாரிதாஸ் கைது செய்யப்பட்ட தகவலை சிறையில் உள்ள அவருக்கும் மதுரையில் உள்ள அவரது சகோதரர் மகேஷுக்கும் சென்னை சிசிபி சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் எஸ் ஏ வீராசாமி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். மெயில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாரிதாஸ் தேனி சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு சென்னை நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அதிமுக ஆட்சியின் போது போடப்பட்ட வழக்கில் மாரிதாஸ் கைதாகியிருப்பது பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நியூஸ் எயிட்டின் குறித்து மாரிதாஸ் வெளியிட்ட போலி செய்தியால் பல பத்திரிகையாளர்கள் வேலை இழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.